ஹலோ சில்ட்ரன், ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஆர் ஃபிட் அண்ட் ஃபைன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வணக்கம் குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போவது 4வது வகுப்பு 3வது பருவத்தின் உள்ள பாடம் 2 பற்றி பார்ப்போம். இன்றே குரல். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. விளக்கம். ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு 7 பிறப்பிலும் தொடர்ந்து பாதுகாவலாக நின்று உதவும் தன்மை உடையது. வாங்க பாடத்துக்குள்ள போவோம். பாடத்தின் தலைப்பு, மாசில்லாத உலகம் படைப்போம், அதாவது தூய்மையான உலகத்தை படைப்போம் சொல்லிதான் அந்த பாடம் இருக்கு. பாடத்துக்குள்ள போய் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஆசிரியர் வகுப்பினர் நுழைந்தார். அவரது கைகளில் ஓர் அழைப்புதல் இருந்தது. அது என்னவாக இருக்கும் என்ற ஆவல் மாணவர்களின் முகத்தில் பளிச்சிட்டது. அதாவது ஒரு வகுப்பறை, அதுல ஆசிரியர் உள்ளக்க வராங்க, அவங்க கையில ஒரு அழைப்புதல் இருக்கு. அதை பார்த்தோன்னே மாணவர்களுக்கு ஒரு ஆர்வம், என்ன இருக்கும் ஆசிரியர் கையில, அது என்ன இருக்கு இருக்குன்னு சொல்லி எல்லார் முகத்திலயும் பள்ளிச்சுது. அதாவது ஆர்வம் வெளிப்பட்டுச்சா. மெல்ல எழுந்த முகிலன் அது என்ன அழைப்புதல் ஐயா என்று கேட்டான். இதுல ஒரு மாணவன், அதாவது முகிலன்கிற ஒரு மாணவன் மட்டும் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு, ஐயா நீங்க கையில வச்சிருக்க அழைப்புதல் என்ன ஐயான்னு சொல்லி கேக்குறான். மாணவர்களே, நமது மாவட்ட கல்வித்துறை சார்பில் அறிவியல் திருவிழா நடைபெற உள்ளது. அதாவது அறிவியல் திருவிழா நடைபெற உள்ளதான் மாவட்ட சார்பில் கல்வி சம்பந்தமாக. உங்களுடைய புதுமையான படைப்புகளை அவ்விழாவில் காட்சிப்படுத்தலாம். சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் உண்டு. நம் பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு இது என்றபடி கையில் உள்ள அழைப்புகளை முகிலனிடம் கொடுத்து படிக்க சொன்னார். ஆசிரியர் முகிலன் படிப்பதை ஆர்வமுடன் கேட்ட மாணவர்கள் நம் என்ன மாதிரி எல்லாம் உருவாக்கலாம் என்று சிந்திக்க தொடங்கின. அதாவது அந்த அழைப்புதலை முகிலன் கிட்ட கொடுத்து படிக்க சொல்றாங்க. மாணவர்கள் எல்லாரும் முகிலன் படிக்கிறத ரொம்ப ஆர்வமா கவனிக்கிறாங்க. நம்ம என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி சிந்திக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசு தொகை உண்டுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி புதுமையான படைப்பாவும் இருக்கணும்னு சொல்லி அந்த அழைப்புதல்ல இருக்குது. இது அந்த அழைப்புதலோட படிவம். அரியலூர் மாவட்ட கல்வித்துறை நடத்தும் மாபெரும் அறிவியல் விழா 2020. அதாவது எந்த மாவட்டம்னா அரியலூர் மாவட்ட சார்பாக கல்வித்துறை நடத்தும் தான் அறிவியல் திருவிழா. இது என்னைக்குதான், 28/2020. மாணவ செல்வங்களின் திறமையை வெளிப்படுத்தும் ஒரு அரிய வாய்ப்பு. அதாவது மாணவர்களுக்காக அவங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லி எழுதியிருக்கு. உங்கள் அறிவியல் ஆர்வத்தினை ஆய்வு சிந்தனை படைப்புகளாக மாற்றிடுங்கள், பரிசுகளை வென்றிடுங்கள். அதாவது உங்க சிந்தனையை வச்சு புதிய புதிய படைப்புகளை இங்க கொண்டு வாங்க, பரிசுகளையும் வென்றிடுங்கன்னு சொல்றாங்க. தலைப்பு என்னன்னா, மாசில்லாத உலகம் மகிழ்வான உலகம். மாசில்லாத உலகத்தை பத்தி தான் அந்த தலைப்பு சொல்லியிருக்காங்க. குறிப்பு, ஆய்வுகள் மாணவர் தம் சொந்த முயற்சியாகவும் இதுவரை வெளிவராத புதிய முன்னெடுப்பாகவும் அமைதல் வேண்டும். அதாவது என்னாச்சுன்னா, இதுவரை யாரும் செய்யாத புதிய கண்டுபிடிப்பாகவும் இருக்கணும், மக்களை ஈர்க்கிற அளவும் இருக்கணும்னு சொல்றாங்க. எதிர்கால அறிவியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்படியே கீழே ஒரு குறிப்பு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, எதிர்கால அறிவியல் அறிஞர்கள், ஏன்னா இது மாணவர்கள், அவங்க பெருசா ஆனவுடனே அறிவியல் அறிஞராக கூட ஆகலாம், அப்படிப்பட்டவங்களுக்கு இங்க முன்கூட்டியே வாழ்த்துக்கள்னு சொல்லி சொல்றாங்க. இவன் அரியலூர் கல்வி மாவட்டம், இதை அனுப்புறது யாருன்னா அரியலூர் கல்வி மாவட்ட சார்பாக தான் அந்த பள்ளிக்கு வந்திருக்கு. இதான் முகிலன் வாசிக்கிறான். அடுத்தது, அவர்களின் முகக்குறிப்பை உணர்ந்த ஆசிரியர்கள் வழக்கமாக ஆய்வுகள் போல் அல்லாமல் புதுமையாக முயற்சி செய்யுங்கள். பரிசு பெறுவதை விட உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள், அதனையே செயல்படுத்துங்கள் என்று மாணவர்களுக்கு ஊக்கமூட்டினர். அதாவது மாணவர்கள் எல்லாம் சிந்திக்கிறார்கள், நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் சொல்லி ஒருவர் சிந்திக்கிறதுக்கு ஆசிரியருக்கு தெரியுது. ஆசிரியர் என்ன சொல்றாங்க, வெற்றி கிடைக்குதோ இல்லையோ, ஆனா இங்க புதுசா கண்டுபிடிச்சின்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அதாவது உங்களோட திறமை எல்லாம் இதுல வெளிப்படுத்தும், கண்டிப்பா முயற்சி செய்யுங்க, உங்களுக்கு முயற்சிக்கு கண்டிப்பா பலன் இருக்குன்னு சொல்லி மாணவர்களுக்கு ரொம்ப ஊக்கமூட்டுறாங்க. அதாவது ஒவ்வொரு ஆசிரியரும் இப்படி மாணவர்களை ஊக்கமிட்டாலும் மாணவர்களால முன்னேற முடியும். அதனால அந்த ஆசிரியர் ஊக்கமிட்டுறாங்க, உங்க எல்லாருனாலையும் முடியும், கண்டிப்பா உங்களோட முயற்சினால ஏதாவது புதுசு புதுசா கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. நாட்கள் நகர்ந்தன. அறிவியல் விழா நாள் என்று, அதாவது என்னாச்சு சொல்லிட்டு போறாங்க, அப்படியே நாட்கள் எல்லாம் ஓடிட்டே இருக்கு, அந்த அறிவியல் விழா வருது. அன்னைக்கு விழா அரங்கின் வாசலில் நெடுந்துயர்ந்து நின்ற ஒரு உருவம், முழுவதும் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவுகளால் உருவம் செய்யப்பட்டிருந்தது. அதாவது விழாவில் வாசல் ஒரு பெரிய உருவம் நிக்கிதான். அந்த உருவம் எதால செஞ்சப்பட்டதுன்னா, மின்னணு கழிவுகள், அதாவது நம்ம வயரு இந்த பேட்டரி இதெல்லாம் இருக்குல்ல, இதனால நம்ம தூக்கி போட்டிருப்போம்ல, அந்த எல்லாத்தையும் வச்சு, அதாவது மின்சார பொருட்களை வச்சு செய்யப்பட்டதா அந்த உருவம். அதாவது என்ன பயன்படுத்த முடியாத மின் பொருட்களை வச்சு செய்யப்பட்டதா அந்த பெரிய உருவம்.
பழுதான கணினிகளின் பகுதி பொருட்கள் ஒரு அரக்கனின் வடிவில் உருவாக்கப்பட்டன. அதாவது பயன்படுத்த முடியாத கணினியோட ஒரு பகுதியை தான் அரக்கனின் வடிவமா வச்சிருக்காங்க, அதை உடல் வடிவத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதன் மார்பு பகுதியில் ஒரு மடிக்கணினி பொருத்தப்பட்டுள்ளது. அது அந்த உருவ நெடுந்து ஒரு உருவம் இருக்குல்ல, அதோட மார்பு பகுதியில ஒரு மடிக்கணினி வச்சிருக்காங்க, இதுவும் பயன்படுத்த முடியாது. தோள்பட்டையின் ஒலிப்பெருக்கி அமைக்கப்பட்டுள்ளது. தோள்பட்டையில என்ன ஆச்சு, ஒலிப்பெருக்கி அதாவது ஸ்பீக்கர், இது வந்து பயன்படுத்த முடியாத ஒலிப்பெருக்கி இதுல வச்சிருக்காங்க. அரக்கன் பேசுவது போல உருவம் பேச தொடங்கியது. ஒரு அரக்கன் பேச எவ்வளவு இருக்கு, ஒரு குடூரமா இருக்குது, பயமா இருக்கும்ல, அப்படிதான் அந்த உருவம் பேசுதா. அன்புக்குரியவர்களே, நான் யார் என்று தெரிகிறதா? இது பேசுறது யாருன்னா அந்த உருவம், அந்த மின்னணு கழிவுகளால் செய்யப்பட்ட ஒரு நெடுந்துயர்ந்த ஒரு உருவம் இருக்குல்ல, அந்த உருவம் தான் இப்ப பேசுது. அது என்ன சொல்றதுன்னா, அது யாருன்னு தெரியுதான்னு சொல்லி கேக்குது. நீங்கள் பயன்படுத்தி தூக்கி எறிந்த மின்னணு பொருட்களின் கழிவுகளால் உருவாக்கப்பட்டவன் தான் நான். அதாவது அது என்ன சொல்லுது, நீங்க பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மின்னணு பொருட்களின் உருவாக்கப்பட்ட கழிவு தான் நான் சொல்லுது. அதான் அதை அறிமுகப்படுத்துது. இப்போது உங்கள் முன் பேசுகிறேன். நீர், நிலம், காற்று, ஒளி போன்றவற்றில் ஏற்படும் பல்வேறு மாசுகளை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது பல்வேறு மாசு. நீர்ல என்ன ஆகுது, தொழிற்சாலையில் உள்ள கழிவு நீர் கலக்குது. நிலம்னு பார்த்தா என்ன ஆகுது, வாகனங்களில் உள்ள புகை, அது வந்து காற்றுனால மாசுபடுது. நிலத்துல என்ன ஆகுது, பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் தூக்கி எறியிறோம்ல, அதனால இந்த நிலம் மாசுபடுது. ஒளி தேவையில்லாத இறைச்சல்னால மாசுபடுது. இது நாலு நாளை என்ன ஆகுது, மாசாகுது. நீர்னால தொழிற்சாலை கழிவு, நிலம்னால பிளாஸ்டிக் பொருட்கள், காற்றுனால வாகன புகை, ஒளினால பல இறைச்சல் சவுண்டு, இது எல்லா நாளும் மாசுகள் நம்ம ஏற்படுத்திருக்கு. நம்ம அறிவியல் பாடத்துல இதை பத்தி விரிவா பார்த்திருப்போம். அவை எல்லாம் மனிதர்களுக்கு மிகுந்த துன்பத்தை தருகின்றன. இது எல்லா நாளும் மனிதருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவை போலவே சற்றும் குறையாத பாதிப்புகள் என்னாலும் ஏற்படுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்களா? இதுவரை இந்த நாலு இதனால பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருக்கோம். ஆனா அந்த மின்னணு கழிவுனாலையும் பாதிப்பு இருக்கு, அது உங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு சொல்லி அந்த உருவம் கேக்குது. ஒவ்வொரு நாளும் உங்களால் தூக்கி எறியப்படும் மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கட்டு உள்ளாக்கி உள்ளது. இவற்றை எவ்வாறு மேலாண்மை செய்வது என்பது மிக பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. எங்களை முறையாக வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்வதொன்றே இச்சிக்கலுக்கு தீர்வாகும். அதனை வலியுறுத்தவே ஒரு அரக்கனின் வடிவில் நான் வந்துள்ளேன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மின்னணு கழிவுகள்னாலதான் பல பிரச்சனை வருது, அது உங்க எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதாவது மின்னணு கழிவுகளும் சும்மா தூக்கி போடுறோம் தெரியுமா, அதனால பெரிய ஆபத்து வருது. ஏன்னா மின்சாரம் தாக்கி பல பேர் இறக்குறாங்க, சின்ன பிள்ளைங்க வாயில வச்சு அதனால பல பல நோய்கள் வருது, இப்படி எல்லாமே இருக்குது. அதனால என்ன பண்ணணும், அந்த மின்சார பொருட்கள் ஏதாவது கழிவுகள் தூக்கி போடுறோம்ல, அது எல்லாத்தையும் மறுசுழற்சி செஞ்சு மீண்டும் புதுசா கொண்டு வரணும் ஏதாவது ஒண்ணுன்னு சொல்றாங்க. இப்படி கொண்டு வந்தாதான் அந்த சிக்கலுக்கு தீர்வாகும் சொல்லுது. இது யார் சொன்னா, ஒரு அரக்கன் போல ஒரு வடிவில் அந்த உருவம் இருக்குல்ல, அந்த உருவம் தான் பேசுதுன்னு சொல்றாங்க. அது பேசுறது எல்லாம் ஒரு அரக்கன் பேசுற மாதிரியே இருக்கு. எனவே மின்னணு பொருட்களை தேவைக்கு பயன்படுத்துங்கள். கண்ட இடங்களை எங்களை தூக்கி எறிந்திடாமல் முறையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்துங்கள். அப்போதுதான் நாம் எந்த துன்பமும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்திட முடியும். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, மின்னணு பொருட்களை தேவைக்கு பயன்படுத்துங்க. மின் விளக்காகட்டும், மின் விசிறி ஆகட்டும், நம்ம ஒரு அறையில இருந்துட்டு இன்னொரு அறையில மின் விளக்கோ மின் விசிறியோ ஆன் பண்ணக்கூடாது, அதாவது போடக்கூடாது. இதுல மின் விளக்கு மின் விசிறிங்கிறது லைட்டு ஃபேனு. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ண மாட்டோம், அப்படின்னா இருக்கக்கூடாது. நம்ம தேவைக்கு மட்டும் மின்சார பொருட்களை பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி மின்சார பொருட்கள் பயன்படுத்த முடியலைட்டா, அது மறுசுழற்சி செஞ்சு வேற ஏதாவது பொருளை உருவாக்கலாமான்னு சொல்லி அதை நம்ம பயன்படுத்தவேனே தவிர கண்ட இடங்களை தூக்கி போடக்கூடாது. அப்படி தேவைக்கு பயன்படுத்தினா நம்ம துன்பம் இல்லாம வாழலாம், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம்னு சொல்றாங்க. மாசில்லாத உலகம் படைப்போம், மகிழ்வான வாழ்வு பெறுவோம். அதாவது மாசில்லாத உலகத்தை படைச்சா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாங்க என்று தங்கு தடையின்றி பேசிக் கொண்டிருந்ததா உருவம். இப்படி தங்கு தடையின்றி தெளிவா பேசுதான் அந்த உருவம். அரங்கினுள் நுழைந்த அனைவரும் மிகப்பெரிய அந்த அரக்க உருவத்தை பார்த்து வியந்தபடியும் அதன் கூறிய கருத்துக்களை கேட்டு சிந்தித்தபடியும் சென்றன. அந்த அரங்கத்துல எல்லாரும் பார்க்க உள்ளக்க வராங்கல்ல, உள்ளக்க வரும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த உருவம் என்ன ஆகுது, வாசல்ல தானே வாயில தானே வச்சிருக்காங்க. அந்த உருவம் கேட்கிறத சொல்றத கேட்டுக்கிட்டே என்ன ஆகுது, எல்லாரும் உள்ளக்க போறாங்களா சிந்திச்சுட்டு. ஏன்னா நம்ம உருவம் சொல்றது எப்படி நல்லதுக்கு தானே சொல்லுது, அதனால எல்லாரும் நம்மளும் இப்படி பண்ணலாம், தேவையில்லாம மின்சார பொருட்களை தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சிந்திச்சுட்டே உள்ளக்க போறாங்களா.
அந்த ஆண்டிற்கான சிறந்த அறிவியல் படைப்புக்குரிய விருது முகிலனது பள்ளிக்கே கிடைத்தது. அதாவது இந்த உருவம் செஞ்சது யாருன்னா முகிலன். அதனால இந்த இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல இதுன்னு சொல்லி முகிலனுக்கு பாராட்டி முதல் பரிசையும் கொடுத்துட்டாங்க. அதுதான் முகிலன் பள்ளிக்கே போயிருச்சுன்னு சொல்றாங்க. மாணவர்களும் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் முகிலனின் புதுமையான படைப்பை பாராட்டி மகிழ்ந்தனர். மாணவர்னா அவன் கூட உள்ள மத்த மாணவர்களும் சரி, அவனோட ஆசிரியரும் சரி, தலைமை ஆசிரியரும் சரி, முகிலனை ரொம்ப பாராட்டுறாங்க. அப்புறம் வந்து என்னாச்சுன்னா, அரியலூர் கல்வித்துறை மாவட்ட சார்பா நடந்துச்சுன்னா இதுக்கு முகிலனுக்கு தான் முதலிடமும் கிடைச்சிருச்சு. முகிலன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். இந்த பாடத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோமா, நம்ம நிலம் எடுத்துக்கிட்ட நெகிழி அதாவது பிளாஸ்டிக் பொருட்களை என்ன பண்ணணும், மட்கும் குப்பை மட்காத குப்பைன்னு சொல்லி தனியா பிரிக்கணும். பிரிச்சு என்ன பண்ணணும், எந்த இடத்துல எந்த குப்பையை போடணுமோ அந்த இடத்துலதான் அந்த குப்பையை போடணும். அடுத்தது நீர்னு எடுத்தா தொழிற்சாலையில இருந்து வர கழிவு நீரை வந்து முடிஞ்ச அளவு வராம தடுக்க பாக்கணும். காற்று தேவையில்லாத அந்த வாகன புகையெல்லாம் வருது, அது முடிஞ்ச அளவு நம்ம தடுக்க பாக்கணும். தேவையில்லாத சவுண்ட் அதாவது சத்தத்தை நம்ம தடுக்க பாக்கணும். அடுத்ததுன்னு எடுத்துக்கிட்டா மின்னணு பொருட்கள், மின்னணு பொருளை எடுத்துக்கிட்டா மறுசுழற்சி செய்யணும். இப்படி எல்லாமே ஒரு ஒரு இதுல இருந்து வர கெடுதலை முடிஞ்ச அளவு நம்ம தடுத்தோம்னு வச்சோமே நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நோயும் வராது, மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றாங்க. முடிஞ்ச அளவு நீங்களும் இத செய்யணும், மத்தவங்களுக்கும் இதனால ஏற்படும் விளைவு சரி, இது நல்லது நடந்துருச்சுன்னா, அதாவது என்னன்னா இது எல்லாத்தையும் நல்லா பின்பற்றுற நமக்கு நல்லது நடக்கும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லுங்க. எல்லாருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த